ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சிங்கத்தினுடைய பால் தங்க பாத்திரத்தில் வைத்தால்தான் கெட்டு போகாமல் இருக்கும் என்று ஏன் சொன்னார்கள்? சிங்கத்தின் பால் அவ்வளவு வலிமையான தூய்மையான பாலாகும். அதாவது சிங்கத்தின் பால் கிடைப்பது என்பது அரிதான ஒரு விஷயம் என்றாலும் அதை ஏன் சொன்னார்கள் என்றால், அதாவது இறைவனுடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டுமென்றால் நாம் முதலில் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையாக இருந்தால்தான் இறைவன், அதாவது பல தர்மங்களிலும் பல்வேறு பெயர்களிலும் அழைக்கும் ஒரே இறைவனான அந்த இறைவனைதான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம். அவரே வந்து இந்த ஞானத்தை இப்போது சொல்லிக் கொடுக்கின்றார். இதன் இரகசியத்தை அவர்தான் புரிய வைக்கின்றார். அவர் கூறும் ஞானத்தை யார் கேட்பார்கள் என்றால், அதாவது சொர்க்கத்திலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திலிருந்த ஆத்மாக்கள் இப்போது பல்வேறு தர்மங்களிலும் பல்வேறு பிறவிகளில் இப்போது பிறந்து நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறைவனுடைய ஞானம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும். அவர்கள்தான் இறைவனை தேடி ஓடி வந்து இந்த ஞானத்தை கேட்பார்கள். இறைவனுடைய ஞானத்தை கேட்டு போன கல்பத்தில் போலவே இப்போதும் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொண்டு இறைவனின் நினைவிலே இருந்து பல பிறவிகளுடைய பாவங்களை எரித்து மீண்டும் இறைவனுடைய ஞானத்தின் மூலமாக தூய்மையான அன்பான குணங்களை தாரணை செய்து சொர்க்கத்தின் குணங்களை இப்போதே நாம் நடைமுறையில் காட்டி இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த சேவையின் மூலமாக சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியை அடைவார்கள். அதனால் சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் வைக்க வேண்டும். அதேபோல இறைவனுடைய ஞானத்தை நாம் கேட்க வேண்டுமென்றால் நாம் தூய்மையாக இருந்தால்தான் இறைவனுடைய ஞானம் நமக்கு புரியும். அப்போதுதான் நாம் தூய்மையாகுவோம். துன்பத்திலிருந்து நீங்கி நாம் தூய்மையான சக்தியுகத்திலே பிறவி எடுப்போம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.